எனக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு க்வெஸ்சன் இருக்கு. பெல்லி ஃபேட்டை டயட்லயே இல்லாம குறைக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெல்லி ஃபேட், செஸ்ட் ஃபேட் ஆர் வேஸ்ட் ஃபேட் இருந்து ஓவர் வெயிட்டா இருக்கிறது நம்ம பாப்புலேஷன்ல ரொம்ப ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியாவில 4ல ஒருத்தர் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸா தான் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யூஎஸ், சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் தேர்ட் மோஸ்ட் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ் கண்ட்ரியா மாறிட்டு வருது. இப்போ வந்து மொத்த இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம தமிழ் மக்கள் ஓவர் வெயிட்டா இருந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு 8 குறுக்கு வழியை இந்த வீடியோல சொல்ல போகிறேன். இந்த 8 டிப்ஸ் ஃபாலோ பண்ணா ஒரு 4 வார பீரியட்ல உங்க பெல்லி ஃபேட் குறையறத நீங்களே பார்க்கலாம். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்போ இதுக்கு முன்னாடி நான் போட்ட எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு எப்படி அக்யூரேட்டாக எண்ணி சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அந்த வீடியோட பிரச்சனை என்னன்னா, நிறைய பேரால் அது அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ண முடியல. மேபி அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த நாலேஜை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். பேசிக்கலி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் வரும், இன்டெரக்டாக குறுக்கு வழியில் ஃபாலோ பண்ணாலும் ரிசல்ட் வரும். அந்த மாதிரி ஒரு 8 வயசு பாப்பா கூட புரியுற மாதிரியான ஒரு 8 குறுக்கு வழியை தான் இந்த வீடியோவில் ஒன்றுனா சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற 8 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஜிம்முக்கு போகாமல் டயட்டில் ப்ராப்பராக இருக்காமல் அந்த பெல்லி ஃபேட்டை குறைக்க முடியும். பட் கீப் இன் மைண்ட் தட் இது எல்லாம் குறுக்கு வழி அப்படின்றதுனால 100% பர்ஃபெக்ட் டிப்ஸ் கிடையாது. நம்பர் 1 குறுக்கு வழி, ஹாவ் 1 சாலட் டே பர் வீக். டயட்லலாம் பெருசாக இருக்க முடியறது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் யூஸ் ஆகிற டிப் தான் இந்த சாலட் டே. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கு, அந்த 7 நாளில் ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் ஃபுல் டே வெஜிடபிள் சாலட் ஆர் ஃப்ரூட் சாலட் கன்சியூம் பண்ணுறதுக்கு பேர் தான் சாலட் டே. ஃபார் எக்ஸாம்பிள், 7 நாளைக்கு நீங்கள் டெய்லி 3000 கேலரிஸ் சாப்பிட்டா அந்த வார முடிவில் டோட்டலா 21,000 கேலரிஸ் சாப்பிட்டுருப்பீங்க. பட் இதுலயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி 6 நாள் 3000 கேலரிஸ் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாலட் டேவா மாத்தி அந்த ஒரு நாள் 1000 கேலரிஸ் ஆர் அதுக்கு கீழே கன்சியூம் பண்ணா டோட்டல் கேலரிஸ் 21,000 ல இருந்து 19,000 க்கு சுருங்கிரும். சோ அந்த வாரத்தோட கேலரிஸ் சுருங்கினதுனாலே பர் டேவோட கேலரிஸ் 3000 ல இருந்து 2700 க்கு குறஞ்சிரும். வெறும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதுனால 300 கேலரிஸ் ஆவரேஜை விட கம்மியாகி டெபிசிட் குள்ள போயிருவீங்க. அண்ட் இந்த டெபிசிட் குள்ள போயிட்டு அடுத்து என்ன, வெயிட் குறையிறது தான் குறுக்கு வழின்னு சொன்னல, இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 6 நாள் நல்லா செனப்பண்ணி மாதிரி தின்னதுக்கு ஒரு நாள் மட்டும் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இதை அப்ரோச் பண்ணால் உங்களாலையும் இதை பண்ண முடியும். இதை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த சாலட் டே அன்னைக்கு பியூர் ப்ரோட்டீன் ஃபுட்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மசில் லாஸ் எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு மட்டும் சாலட் சாப்பிட்றதுனால 2 அட்வான்டேஜ் இருக்குது. 1, உங்களோட ஆவரேஜ் கேலரிஸ் குறையும். அண்ட் 2, போதுமான அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கிடைக்கும். குறுக்கு வழி நம்பர் 2, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்னா இன்டர்வெல் அண்ட் ஃபாஸ்டிங்னா சாப்பிடாம இருக்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு சாப்பிட அதிகமாக சாப்பிட்டாலும் ஓவர் ஆல் கேலரிஸ் பெருசா ஆட் ஆகாது. ரெண்டாவது அட்வான்டேஜ், ஐஎஃப்ல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ். உங்களோட ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், செல்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு, லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, கொலஸ்ட்ரால் அண்ட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அண்ட் அதோட சேர்த்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஐஎஃப்ல இருக்கு. இந்த நடைமுறையில முக்காவாசி பேர் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு அவங்களோட லாஸ்ட் மீல் ஆஃப் த டே கன்சியூம் பண்ணிட்டு அடுத்த மீல் அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு தான் எடுப்பாங்க. இப்ப நான் சொன்ன அந்த 10 to 1 டைமிங் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய பேர் இப்படிதான் சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடக்கூடிய 2 விஷயம், 1 பிளாக் காஃபி, இன்னொன்று கிரீன் டீ. குறுக்கு வழி நம்பர் 3, 10,000 ஸ்டெப்ஸ் எவ்ரி டே. இப்போ இன்டர்நெட்ல எந்த ஒரு ஃபிட்னஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலும் சரி, அது எல்லாத்துலயுமே 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனாலனா, இப்போ நீங்க ஒரு கையா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா சாலிடா உங்களுக்கு 400-500 கேலரிஸ் பர்ன் ஆயிடும். இப்போ அடுத்து இந்த 10,000 ஸ்டெப்ஸ்க்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அண்ட் எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட அடுத்த 3 கேள்வியா இருக்கும். என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ்க்கு பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி டே டீசென்ட் ஆக்டிவிட்டி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணாலே இந்த 10,000 ஸ்டெப்ஸை ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படி ட்ராக் பண்ணணும்னா, அதுக்கு 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி, நீங்க ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் ஆர் ஃபிட்னஸ் பேண்டை வச்சு அந்த பேண்டில் நீங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லடா எனக்கு அவ்வளோ வசதிலாம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கு பதிலாக கூகுள் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்லையும் நீங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்க அப்படின்றத அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணி காமிச்சிடும். பட் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, நீங்க நடக்கும்போது இதை கையிலையோ இல்லை பாக்கெட்லையோ வச்சுட்டே தான் நடக்கணும். ஸோ இதுதான் 2 ட்ராக் பண்ணுறதுக்கான வழி. அடுத்து இது எந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்டால், அதுக்கும் என்கிட்ட 3 ஐடியா இருக்குது. ஐடியா நம்பர் 1, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பண்ணலாம்.
தூங்கி எந்திரிச்ச உடனே பண்றதுனால மொத்தம் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆப்வியஸா உங்களுக்கு வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு காலையில சன் எக்ஸ்போஷர்னால விட்டமின் டி கிடைக்கும். பட் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, கொஞ்சம் அரை மணி நேரம் 40 நிமிஷம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். ஐடியா நம்பர் 2, ஜிம்ல ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ட்ரெட்மில்ல பண்ணலாம். பட் இதோட சின்ன டிராபேக் என்னன்னா, ஜிம்ல கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐடியா நம்பர் 3, நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 30 மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்து படுத்துடலாம். இந்த மாதிரி பண்றதுனால நீங்க சாப்பிட்டதும் நல்லா டைஜஸ்ட் ஆயிடும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் டயர்டாகி நல்லாவும் வந்து படுத்து தூங்குவீங்க. பட் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, நாய் குண்டியில கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குறுக்கு வழி நம்பர் 4, ஈட் அ ஷிட் டன் ஆஃப் ஃபைபர். இப்போ ஃபைபர் அப்படின்றது நம்ம சட்டைட்டியை இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஃபுட் டை. அண்ட் தெரியாதவங்களுக்குலாம் நமக்கு வயிறு ஃபுல்லா இருக்கிற ஃபீலிங்க்கு பேர் தான் சட்டைட்டி. அண்ட் LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருந்ததுன்னா அதுக்கு மேல நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். அண்ட் அதனால நமக்கு தொப்பை போடுற சான்சஸ் கம்மி ஆயிடும். ஸோ டயட்ல இருக்க முடியலனாலும் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட்டை குறைக்க முடியும். அண்ட் ஃபைபர் மாதிரியே இன்னொரு சட்டைட்டி இன்க்ரீசிங் ஃபுட் என்னன்னா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, 15 protein foods ranked from worst to best நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு ஷார்ட்டாக கவர் பண்ணணும்னா, வே ப்ரோட்டீன், சிக்கன் பிரஸ்ட், எக் பைட்ஸ், சோயா சங்க்ஸ், பன்னீர், டோஃபு, லோ ஃபேட் மில்க், ராஜ்மா அண்ட் மற்றும் பல ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இருக்கு. இப்போ இதே மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்லாம் என்னன்னா, ப்ராக்கலி, கொய்யா பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, ஸ்பினாச், கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், எல்லாமே ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் தான். இப்போ ஃபைபர் ப்ரோட்டீன் இது ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்டியான ஃபுட் உங்களுக்கு வேணும்னா, மசில் பிளேஸோட ஈஸி டு குக் ஓட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இதோட சாக்லேட் ஃபிளேவர் தான் ஹேண்ட்ஸ் டவுன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மசில் பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். வெறும் 3-4 நிமிஷத்துல இது குக் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட 100 கிராம்ஸ்ல 21 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கிறதோட சேர்த்து இதை சாப்பிட்றதுனால வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் அதிக லெவலில் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நம்மளோட கட் ஹெல்த், நம்மளோட ஹார்ட் ஹெல்த் அண்ட் பெட்டர் டைஜஷனுக்கும் இது யூஸ் ஆகும். ஆன் டாப் ஆஃப் தட், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் ஹெல்த் ஆப்டிமலாக வச்சுக்கிறதுக்கு குட் ஃபேட்ஸ் லைக் சியா சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கன்சியூம் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாகவும் கன்சியூம் பண்ணலாம். அண்ட் இப்போ இது வந்து 2 kgsக்கும் அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. தருண் 30 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஹேக் நம்பர் 500 ml வாட்டர் பிஃபோர் எவ்ரி மீல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறதுக்கான ஒரே காரணம் உங்க தேவைக்கு மீறி நீங்க அதிகமா சாப்பிட்றதுனால தான். இதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். பட் பசியோட கம்மியா சாப்பிட்டா நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலையே அப்படின்ற ஃபீலிங் எப்பவுமே இருந்து 24/7 நமக்கு கிரேவிங்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த ஃபீலிங் அவாய்ட் பண்றதுக்கு எப்பெல்லாம் நீங்க சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 500 ல் இருந்து 750 ml வாட்டர் எடுத்து மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால காலியா இருக்கிற கிணறு பாதி ஃபுல்லாயிடும், மீதி பாதியை நம்ம சாப்பாடை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா நீங்க மொத்த வைத்தியம் சாப்பாட்டை வச்சு ஃபில் பண்ணா 100% ஆஃப் தி கேலரிஸ் பாடியில் போய் சேர்ந்துடும், பிகாஸ் வயிறு ஃபுல்லாக ஃபுட்டு தான் இருக்கும். பட் இதே 50% வாட்டர் அண்ட் 50% ஃபுட்டு சேர்த்தா வாட்டரில் 0 கேலரிஸ் இருக்கிற காரணத்தினாலே உங்களோட குவான்டிட்டி பாதியாக கட் ஆகிடும். ஒரு ஆவரேஜ் மேல் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் ஆச்சு தண்ணி குடிக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற முக்காவாசி பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த மாதிரி மீல் முன்னாடி தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த 3-4 லிட்டர்ஸும் வந்துடும், அட் தி சேம் டைம் வாட்டரில் இருக்கிற மற்ற அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேர்த்து கிடைக்கும். ஹேக் நம்பர் 6, சர்வைவ் த கிரெல்லின் வேவ். இப்போ கிரெல்லின் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கிற ஹங்கர் ஹார்மோன்ஸ். அண்ட் இந்த ஹங்கர் ஹார்மோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ டெய்லி நீங்கள் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அந்த 1 மணிக்கு இந்த கிரெல்லின் அப்படின்ற ஹங்கர் ஹார்மோன்ஸ் உங்கள் பிரெயினுக்கு போயிட்டு சாப்பிட்றா அப்படின்ற சிக்னலை கொடுத்து உங்களை சாப்பிட வைக்கும். இங்கே நம்ம எல்லாரும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த கிரெல்லின் பேச்சை கேட்டு பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ இல்லை பரோட்டாவையோ சாப்பிடுவோம். பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிரெல்லின் வேவ்ஸில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு மணிக்கு அந்த கிரெல்லின் வேவ் அடிக்குதுன்னா அந்த கிரெல்லின் வேவ் அப்ராக்ஸா 30 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே போன கிரெல்லின் வேவ் கீழே இறங்கி நம்மளோட பசிக்கிற ஃபீலிங் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் உங்கள் உடம்புல நடக்குது அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக பசியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆகிடும். அண்ட் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, தொப்பையை குறைக்கணும்னா பசி ஆர் கிரேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் முக்காவாசி நேரம் நம்மளோட கிரேவிங்ஸை தூண்டுறது நம்மளோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தருண் குமார் அப்படின்னு ஒரு கிறுக்கிறதுங்க, அவன் யாருன்னு சொல்லுங்கள். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு, அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே அப்படின்னு சொல்லுவா. குறுக்கு வழி நம்பர் 7, அவாய்ட் சுகர் அண்ட் ஆயில். இதை நான் ஆல்ரெடி என்னோட சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் சுகர் அண்ட் ஆயிலில் நீங்கள் நினச்சதை விட கேலரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக 130-135 கிலோவில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு டயட்னு கொடுக்கறத விட ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு இனிஷியலான 10-15 கிலோ குறைஞ்சிரும். அதில் ஃபஸ்ட்டு ரூல் சுகரை கட் பண்ணுறது. சுகர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸோட நம்பர் 1 எனிமி, பிகாஸ் சுகரோட கம்மி குவான்டிட்டியிலே அதிக கேலரிஸ் இருக்குது. சுகர்னால் சுகர் மட்டும் இல்லை, அந்த சுகரை வச்சு செஞ்ச குலோ
குலாப் ஜாமுன், ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட், அதுக்கப்புறம் இந்த காஜு கட்லி அண்ட் வேற எல்லா ஸ்வீட்ஸுமே இந்த கேட்டகரி தான். சுகரை மட்டும் கட் பண்ணிட்டு வாக்கிங் பண்ண சொன்னதுலேயே ஒரு 2 வார பீரியட்ல 5 கிலோ வரைக்கும் குறைஞ்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் சுகர் முதல் எனிமினா 2வது எனிமி ஆயில். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட எக்ஸஸ் ஈட்டிங் முக்காவாசி இந்த சுகர் அண்ட் ஆயிலேருந்து தான் வருது. ஸோ உங்களால் டயட்ல இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுகர் அண்ட் ஆயிலை கட் பண்ணா உங்களால் அந்த ரிசல்ட்டை கண்கூடி பார்க்க முடியும். குறுக்கு வழி நம்பர் 8, பிளாக் காஃபி ஆர் கிரீன் டீ. இப்போ இந்த பிளாக் காஃபி கிரீன் டீலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுதம் மாதிரி. இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்பவே உதவி பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பெரிய புளுத்தி அப்படின்றத காட்டுறதுக்கு 6 packs 90 days கொண்டு வந்தேன். அந்த 90 days 6 packs கொண்டு வரதுக்கு நான் இருந்த டயட் தான் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட் டயட், பிகாஸ் சாப்பிட்ட 5-6 நிமிஷம் பசிக்கும். அந்த மாதிரி பசிக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி பிளாக் காஃபி ஆர் கிரீன் டீயை ஆர்டிஃபிஷியல் சுகர் போட்டு ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணதுனால எனக்கு 2-3 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் பசிக்காது. இது சில பேருக்கு 2 மணி நேரமாக இருக்கலாம், சில பேருக்கு 4 மணி நேரமாக கூட இருக்கலாம். பட் இதில் இருக்கிற கெஃபைன் கண்டென்ட் நம்மளோட ஹங்கரை சப்ரஸ் பண்ணிடும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 95% ஆஃப் தி டயட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட ஹங்கர் ஆர் பசி தான். இந்த பசியை பீட் பண்ணுறதுக்காகவே நம்ம கெஃபைன் கன்சியூம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெஃபைன் சாப்பிட்றதுனால நம்மளோட ஓவரால் எனர்ஜி லெவல்ஸ் பூஸ்ட் ஆகி ஜிம்லேயும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் பம்ப் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளாக் காஃபி ஆர் ஒரு கிரீன் டீயாச்சும் குடிச்சு உங்கள் பசியை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஸ்டால் பண்ணுங்க. என்னால் டயட்டில் இருக்க முடியாது, ஆனாலும் எனக்கு பெல்லி ஃபேட்டை குறைக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 8 டிப்ஸை ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவதோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 20,000 likes கொண்டு வாங்க. ஸோ தட் இந்த டிப்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து நிறைய பேர் அவங்களோட தொப்பையை குறைச்சி இந்தியா 3rd obese countryலேருந்து இன்னும் கீழே வரலாம். Fitex 120 ப்ரோக்ராம் கிவ்அவே மெம்பர்ஸ் 2 பேரை நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன். இந்த 2 பேரும் tharun@fitex120.com அப்படின்ற மெயிலுக்கு நீங்கள் தான் இந்த கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டெக்ஸ் ப்ரோக்ராம் வித்தின் 24-48 hours கிடைச்சிரும். அண்ட் அடுத்து நான் எந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வருதோ அந்த கமெண்ட்டை டாப்பிக்காக எடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. சியர்ஸ்.